மற்றவர்கள் மனம் புண்பட்டுவிடக்கூடாது என்று பொன்னான சிரிப்புகளால் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதத்தில் நமக்கு தேவையான சங்கல்பங்கள் கிடைக்கப் போகிறது. நினைவுகள், பழைய நினைவுகள் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் வந்து அதில் நிறைய நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய மாதமாக இந்த ஜூலை இருக்கப்போது ஒரு புத்துணர்ச்சி, இனிமேல் ஒரு விஷயத்தை பிடிச்சிடலாம்ப்பா, கொஞ்சம் அசமந்தா இருந்துட்டேன், கொஞ்சம் மறந்துட்டேன், இனிமேல் எல்லாம் வந்துடும், எனக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சி வந்துருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூலை இருக்கும். கடன் தொந்தரவுகள் விலகும், மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும், விதியை வெல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும், பெரியவர்களுடைய பாராட்டுகள் கிடைக்கும், குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும், நல்ல மாற்றங்கள், குழந்தை செல்வங்களுக்கு படிப்பில் ஒரு ஆர்வம் ஏற்படும், பொன் பொருள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய நேரம் கைகூடி வரும், சிலருக்கு தெய்வீக வழிபாடுகள் பண்ணுறதுல ரொம்ப அலாதி பிரியம் ஏற்படும், நிறைய பேருக்கு தண்ணி வாங்கி கொடுங்க, தீர்த்தம், வாட்டர் பாட்டில், நிறைய பேருக்கு தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணி தானம் பண்ணுங்க, நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ரிஷபராசி அன்பர்களே. ஊமை, ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், வாய் பேச முடியாதவர்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க பேச நினைக்கிறத நம்ம செயலால் செஞ்சு கொடுத்தோம்னா பெரிய மாற்றத்தை ரிஷபராசி அனுபவிக்க முடியும். அவர்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யுங்கள். ஒயிட் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், பியூர் ஒயிட், நல்ல மாற்றம் ஏற்படும் ரிஷபராசி அன்பர்களே. வாழ்த்துக்கள்.